அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நாம் இதுவரை பார்த்தோம். நிச்சயமாக இந்த நாள் நம்முடைய வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த நாளின் நாயகனாக நம்முன்னே இதோ ஏற்புரை ஆற்ற வருகிறார் வாழ்வியல் வழிகாட்டி ராஜேஷ் கண்ணா அவர்கள். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தவர்களுக்கும் சிறப்பித்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் ஆத்ம ஜெயத்தின் இரவு நேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஜோதிடத் துறையில் ஆழங்கால் பட்ட மாமனிதர் ஏஎம் ராஜகோபால் அவர்கள் ஆத்மாவையும் வாழ்வையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாசகத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். இங்கே நம்ம ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே விட்டுட்டு உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு திரும்ப திரும்ப சிக்கல்களை வரவழைச்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவை நம்ம டீகோட் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் இந்த யுகத்தில் நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஒரு தெளிவாக உங்களுக்கு இந்த ஆத்ம ஜெயம் மூலமாக கொண்டு வர முயற்சிக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த ஆத்ம ஜெயத்திற்கு உங்களுடைய முழுமையான புரிதலை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று. நாம் எல்லாமே தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல மிகப்பெரிய பெருமை இருக்குது அப்படின்னா அது இந்த ஜோதிடம் மட்டும்தான் அப்படிங்கிறத என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஜோதிடத்திற்கு காலம் இல்லை அப்படிங்கிறத ஏஎம் ராஜகோபால் அவர்கள் சொன்னாங்க. உண்மைதான். ஏன்னா மேலை நாடுகள் அப்படிங்கிறப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதற்கு காலம் இல்லை. முருகப்பெருமானால் அகத்தியருக்கு திருச்செந்தூர் ஸ்தலத்தில் வைத்து அருளப்பட்ட ஒரு சாஸ்திரம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பழமையான ரெக்கார்டு. அப்படிங்கிறப்போ இந்த ஜோதிடத்திற்கான முழுமையான தாய் வீடு என்பது தமிழகம்தான். அந்த குமாரசாமியம் அப்படிங்கிற ஒரு நூலை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எத்தனையோ ஜோதிட நூல்களை நம்ம வாசிச்சிட்ருக்கோம், எத்தனையோ ஜோதிடர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதற்கான தாய் வீடாக இருக்கக்கூடிய உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ்மொழி, உலகிலேயே தொன்மையான சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய தொன்மையான நூல் குமாரசாமியும். நம்ம சாதாரணமாக ஜோதிடம் என்பது ஒரு கலை, அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது. குமாரசாமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதியை மட்டுமே நம்ம கையில் எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அனுபவபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, அவமில்லர் கேந்திரமும் மற்றொரு உபஜெயமும் ஆகில் லயக்கொன் ஒன்றாக இரண்டு உச்சமுறில் அரசன் தவமுற பொன் உதயம் தாய் தனிக்கவி பத்தினில் செய் தபணனுரில் கேந்திரம் நான்கும் கிரகம் தனிக்கில் நவம் உதயம் பவம் வெகுவேர் நன்னில் இவை குடையோர் நவிலில் உதயத்தாகில் நளி மகரத்துச்சத்திவர்கள் விற்கோன் மீன் உதயத்திற்கூடியிருக்கில் எப்பொழுதும் தனவானின் ரிஜம்புவதும் இப்புவேன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய செய்யுளுக்கான விளக்கத்தை தெளிவாக எழுதுனா 1000 கட்டங்களை அதுக்குள்ளே போட முடியும். ஒவ்வொரு பாடலும் ஒரு நூல். ஒரு தனவானாக இருப்பதற்கான லட்சணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு 4 லைனில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பகுத்து பார்த்தா
நூற்றுக்கணக்கான பக்கங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு வரைய வேண்டியது இருக்குது. இது போன்ற ஒரு தெளிவான ஒரு மூல நூல் குமாரசாமியும் இதை ஒரு நிகண்டு மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆசிரிய குருவோடு சேர்ந்து படித்தால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் நம்ம உள்வாங்க முடியும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடியது ஒரு விதை மட்டும்தான். அந்த விதையை நம்ம தொடர்ந்து ஆழமாக படிக்க படிக்க படிக்கத்தான் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அதனுடைய விருட்சங்களை நம்ம வந்து உணர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட அற்புதமான அமைப்பு. இந்த குமாரசாமியம் அப்படிங்கிற நூலை முழுமையாக கற்றுணர்ந்ததுக்கு பிறகு எனக்கான இரண்டாவது வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கேரளாவில் கிடச்சிது. வராகமிகிரருடைய விருக ஜாதகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மிகப்பெரிய விஷயம். ஒரு ஜோதிடனுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வராகமிகிரர் சொல்லியிருக்கார். அநேக ஹோரா தத்துவக்கிய பஞ்ச சித்தாந்த கோவிதகா ஊகா போகப்படு சித்த மந்திரோ ஜானாதி ஜாதகம்னு சொல்கிறாங்க. அதாவது அநேக விதமான ஹோரா சாஸ்திரங்களினுடைய தத்துவத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு ஜோதிடன். ஒரு ஹோரா சாஸ்திரம் என்பது பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு விதமான ஹோரைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு ஹோரா சாஸ்திரத்தை முழுமையாக வாசிப்பதற்கே 500 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அப்படின்னா இந்த 18 விதமான ஹோரா சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்படும்? பஞ்ச சித்தாந்த கோவிதகாங்கிறார். 5 விதமான சித்தாந்தங்களில் பண்டிதனாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுது. இங்கே ஒரு சித்தாந்தத்தை படிக்கிறதுக்கு கூட நமக்கான சூழல்கள் இல்லை. ஊகா போகப்படு, இவை எல்லாத்தையும் தீர்க்கமாக படித்து ஒரு விஷயத்தை சரியாக எப்படி யூகிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடன் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. இவை எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிடம் வாய்க்கு பெறும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 18 விதமான ஹோரா சாஸ்திரங்களினுடைய தத்துவங்களையும் உள்வாங்கி ஒரு ஒரு ஜூஸாக நமக்கு வந்து வராகமிகிரர் கொடுத்துருக்கார். அந்த வராகமிகிரருடைய ஒரு 400 ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியது. யார் அந்த வராகமிகிரர்? வாணியலின் தந்தை என சொல்லக்கூடிய ஆரியப்பட்டருடைய சிஷியதன் வராகமிகிரர். இந்த வராகமிகிரரோட பிருக ஜாதகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது கேரளாவில். மூர்த்தித்வே பரிகல்பித சசப்ருது வத்மா புனர்ஜென்மனாம் ஆத்மேச் ஆத்மவிதாம் கிருதுச்சேஜதாம் பத்தாமர ஜோதிசாம் லோகானாம் பிரளயோதயஸ்திதி விபுசானேகதாய சுதோ வாச்சம் நச்சததாத் அநேகரன திரலோக்கிய தீபோரபி. அது அவர் எழுதிய முதல் பாடல். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மாவாக விளங்கக்கூடிய பரமாத்மாவை சென்றடைவதற்கான ஒரு எளிய வழியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் மானிட உலகிற்கு பயனுள்ளதாகிறது அப்படிங்கிறது அவரோட வாக்கு. அப்போது ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு முக்தி நிலையை அடைவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை அமைப்பு. நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய பலன்களில் இந்த ஜோதிட சாஸ்திரம் நிறைவு பெறுவதில்லை. இந்த ஆத்மாவை கரை சேற்றுவதற்கான ஒரு வழியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் விளங்குகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த ஆத்மாவை நாம் உணரத் தொடங்கிவிட்டால் முக்தி கிடைத்துவிடும் சொல்கிறார். அப்போது முக்தி கிடைக்கணும் அப்படின்னா அறம் பொருள் இன்பத்தை கடக்க வேண்டும். அப்போ அனைத்து நாம் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அத்தனை வழிகளையும் ஒவ்வொரு ஆத்மாவும்
பெற்றுவிடும் ஒவ்வொரு ஆத்மாவும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுவிடலாம் ஜாதகத்தை தாண்டி நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலன்களை பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த கட்டங்களை எல்லாம் உடைச்சிருந்துட்டு இன்னும் 100 ஜென்மங்கள் கடந்து நம்ம என்ன அனுபவிக்க போறங்கறத கூட இந்த ஜென்மத்திலேயே நம்ம அனுபவிக்க முடியும் எப்பொழுது ஆத்மாவை உணரும் பொழுது அந்த ஆத்மாவை உணர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஜோதிட சாஸ்திரம் விளங்குதுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க தான் அடிப்படை கேள்வி இருக்கு ஒரு சுருக்கமா நம்ம சொல்றோம் இன்னைக்கு யுகம் வந்து ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு கடுமையான ஒரு யுகத்துல நம்மளுடைய முயற்சிகள் தோத்து கொண்டே இருக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் உணவு ரீதியிலும் நம்மளுடைய முயற்சிகள் இருக்கு உணவு ரீதியில நம்ம அன்னமய கோசம் அப்படினு ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம் உடல் ரீதியில பஞ்சபூதங்கள் முயற்சிகள் எடுக்கிறோம் மன ரீதி நவக்கிரகங்கள் எல்லா விதமான முயற்சிகள் எடுக்கிறோம் ஜாதகம் பார்க்கறோம் நவரத்ன கற்கள் அணியறோம் வாஸ்து பார்க்கறோம் எண்கணிதம் பார்க்கறோம் மந்திரங்கள் ஜெபிக்கிறோம் கோவிலுக்கு போறோம் பரிகாரங்கள் பண்றோம் பூஜைகள் செய்றோம் அன்னதானம் பண்றோம் எத்தனையோ வழிகளில் நம்ம முயற்சி பண்றோம் தியானம் செய்றோம் ஆனால் நமக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்ததா என்றால் நாம தவிச்சிட்டு தான் இருக்கோம் என்ன காரணம்னா இந்த யுகம் கடுமையாகி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய முயற்சிகள் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் உணவு ரீதியிலும் மட்டுமே இருக்கு உடல் மனம் உணவு எல்லாமே இன்னைக்கு பலகீனமாயிட்டு இருக்கு நமக்கே தெரியும் அப்போ இந்த பலகீனமான விஷயங்கள் இருந்து நம்ம முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தோம்னா கட்டாயம் இந்த யுகத்தில் நம்மால் ஜெயிக்க முடியாது அதற்கான ஒரு காலம் இல்லை இன்று அப்ப நம்மளுடைய முயற்சிகள் இந்த உடல் மனம் உணவு இதை தாண்டி ஆன்மாவை கையில் எடுத்து உணரத் தொடங்கினால் மட்டுமே நம் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும் அப்போ நம்மளோட வாழ்க்கையை வெற்றி கொள்ளணும்னா ஆன்மாவை எவ்வாறு உணர்வது அப்படிங்கறதுக்கான ஒரு மிக எளிமையான வழி இந்த ஜோதிட சாஸ்திரம் ஆனா அந்த ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம ஆன்மாவை உணரணும்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்தை தாண்டி நம்ம போக வேண்டியது இருக்கு நம்ம ஜாதகம் மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க ஜாதகத்தை தாண்டி பிரஸ்னம் கணிதம் கோளம் முகூர்த்தம் நிமித்தம் 6 விதமான பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது ஜோதிட சாஸ்திரம் இந்த 6 விதமான விஷயங்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் மட்டும்தான் ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஜோதிடரால் முடியுமா ஒரு சாதாரணமாக ஒரு ஹோரா சாஸ்திரத்தை படிக்கிறக்கே 500 ஆண்டுகள் தேவைப்படுது அப்படின்னா யார் ஜோதிடராக இருக்க முடியும் அப்போது ஏற்கனவே எத்தனையோ ஜென்மங்களில் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் உள்வாங்கிய ஒரு ஆன்மாவால் மட்டும்தான் இந்த சாஸ்திரத்தையே நம்ம கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ அப்போ யார் ஜோதிடர் ஜோதிடர்கள் அனைவருமே தெய்வத்திற்கு அருகில் இருப்பவர்கள் தான் சொல்றாங்க ஆனா இன்று அந்த ஜோதிடர்களுடைய மனநிலைகளை நாம் பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஜோதிடர்களுக்கு நாம ஊக்கம் கொடுக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா நம்ம ஜோதிடம்னா என்ன ஜோதிடர்கள் யார் அப்படிங்கிற புரிதல்ல நாம பின்தங்கிட்டோம் நம்ம ஜோதிடர்களை நம்ம பலகீனமா ஆக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு செய்தியை வாங்கிட முடியும் நம்ம நினைக்கிறோம் இது எந்த அளவுக்கு ஒரு மடத்தனம் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிதங்களை விட 6
மடங்கு கணிதங்கள் உடையது பிரஸ்ன சாஸ்திரம். ஒரு உதாரணமாக ஒரு கோவிலில் ஒரு பிரஸ்னம் பண்ணுறக்கு ஒரு கூட்டு ஜோதிடர்கள் பல நாட்கள் தொடர்ந்து ஒரு பிரஸ்னம் செய்கிறாங்க. 2007 குருவாயூர் கோவிலில் ஒரு தேவ பிரஸ்னம் நடந்தது. அங்கே 9 ஜோதிடர்கள் சேர்ந்து 14 நாள் பிரஸ்னம் நடத்தினாங்க. அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கணிதங்களினுடைய நுட்பம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஆழமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம 15 நிமிஷத்தில் ஒரு ஜாதகத்தை கட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஜோதிடத்தை பார்த்து எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறோம். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அரசர்கள் காலத்தில் ஜோதிடர்கள் வீற்றிருந்தார்கள். ஐயா சொன்னார், விஜயநகர பேரரசு காலத்தில் ஜோதிடத்திற்கு ஒரு மந்திரி சபை இருந்தது. மந்திரி சபை இருந்தது. இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு ஒரு 30 நிமிடங்கள் போதுமானது. காரணம் என்னென்னா, பஞ்சாங்கம் நம் கையில் இருக்குது. அப்போ ஒரு பஞ்சாங்கத்தை கை கொண்டு 30 நிமிடத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் கணித்து கொடுத்து விடுகிறார். இன்றைக்கி கணினியில் இன்றைக்கி 3 நிமிஷத்தில் கூட ஒரு ஜாதகத்தை நம்மளால் கணிக்க முடியுது. ஆனால் பஞ்சாங்கம் வருவதற்கு முன், பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு ஜோதிடருடைய நிலை என்ன? ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு மாத கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது, ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு. அப்போ அன்னைக்கு இருந்த ஜோதிடர்களுடைய கணித நுட்பம் என்ன? அவர்கள் யாராக இருந்திருப்பார்கள்? அன்னைக்கு அவங்க ஒரு கூட்டாக இருந்து ஒரு நாட்டில் உள்ள அரசனை காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமான கணித வலிமையுடன் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இன்று சாதாரண மக்களுக்கும் எளிதாக கிடைத்துவிட்டது. ஆனால் நம்ம அதே அளவு நுட்பங்களோடு அந்த சாஸ்திரத்தை ஆய்வு செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம சாதாரண நிலையில் ஒரு 15 அல்லது 30 நிமிஷத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்துடலாம், இந்த ஜோசியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு இங்கே போகிறோம், இன்னும் மேலோட்டமான விஷயங்களுக்கு போயிடும். நியூமராலஜி, ஜிம்மாலஜி அப்படின்னு நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். கோச்சாரம், தினசரி பலன், இது பலன் சொல்வதல்ல. ஒரு மரத்திற்குள், ஒரு விதைக்குள் ஒரு மரம் இருக்கிறது, ஒரு விதைக்குள் ஒரு செடி இருக்கிறது. ஓர் அறிவு படைத்த ஒன்றுக்குள்ள ஒரு முழுமையான விஷயம் இருக்கும் பொழுது 6 அறிவு படைத்த மனித கருவுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதா? அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம டீகோட் பண்ணிட்டோன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெருமை ஒழிய, நமக்கான பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு நம்ம தீர்வு காண முயலும்போது நமக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நமக்கான தீர்வு என்பது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அப்போ நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம் கையில் வைத்திருக்கக்கூடிய ஜாதகம் போதுமானதா? இதுதான் இங்கே கேள்வி. இல்லைங்க, ஒரு ஜாதகத்தை எதன் அடிப்பில் கணிக்கிறோம்? பிறந்த தேதி, நேரம், இடம். சரி, ஒரே வினாடியில் பிறந்த குழந்தைகளுக்கு கூட மாறுபாடான வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டை விரல் ரேகை இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆதார் கார்டில் வைக்கிறோம். ஒருத்தரோட ரேகை இன்னொருத்தர் போல் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு யூனிக். அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கூட நம்ம வெவ்வேறான பலன்களை நம்ம அனுபவிக்கிறோன்னா அதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, ஒரே நேரத்தில் தான் அந்த குழந்தைகள் பிறக்குது, அந்த குழந்தைகளோட வினை பதிவுகள் வேறு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். எப்படி ஒரு விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கோ, அதே போல் 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அந்த 2 குழந்தைகளோட வினை பதிவுகள் வேறு. அது ஜென்மாந்திரமாக
எத்தனையோ ஜென்மங்களில் எத்தனையோ பிறவிகளில் அது எடுத்து வந்து பதிவுகளோட அடிப்படையில் தான் அதனுடைய செயல்களும் விளைவுகளும் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம உடச்சி பார்க்கணும்னா ஜாதகத்தின் மூலமாக முடியாது. அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தினுடைய முழு கட்டமைப்பும் பயன்படுத்தி பார்க்கும் பொழுது தான் தான் யார் அப்படிங்கிற அந்த வினைப்பதிவுகளின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பாதையை சீரமைத்து கொண்டு நம் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியும். அதுவும் சரியாக அதை உணர்ந்து கொண்டால், அந்த ஆன்மாவினுடைய தன்மையை நம் சரியாக உணர்ந்து கொண்டால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த பலன்களை கடந்து இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து நம்ம எதை அனுபவிக்க போகிறோமோ அந்த விஷயங்களை கூட இந்த ஜென்மத்திலேயே அடைவதற்கான அத்தனை வழிகளும் எங்கே இருக்குன்னா ஒரு ஆன்மாவுக்குள்ளே புதஞ்சிருக்கு. அதை வெளியெடுக்க முடிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர்கள் தான். இங்கே யாருக்குமே நேரம் சரியில்லை, நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நேரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல தான் இந்த ஆத்ம ஜெயம் உங்களுக்கு துணையாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி குறுகிய கால அவகாசத்தில் பிறிதொரு மேடையில் தெளிவாக இந்த விஷயங்களை நான் விளக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. 27 வருட ஆராய்ச்சி இன்று அனுபவமாகவும் மிக மிக பொறுமையாக எதை எப்படி எடுத்து சொன்னால் புரியும் என்ற விதமாக எடுத்து சொல்லி ஏற்புரையை வழங்கியிருக்கின்ற வாழ்வியல் வழிகாட்டி ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம்.